ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது தொகா நிலை தொடர்கள் இந்த தொகா நிலை தொடர்கள் டென்த் ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருக்குது இலக்கணத்தில் இது வந்து செகண்ட் சாப்டர் தொகாநிலை தொடர் அப்படின்னா என்னென்னா ஒரு தொடர் அதாவது ஒரு தொடர் மொழியில் ஒரு தொடர் வந்து இரண்டே சொற்கள் மட்டும்தான் இருந்து அதுக்கு இடையில் ஒரு சொல்லோ இல்லை வந்து உருவோ இல்லாமல் அப்படியே வந்து பொருளை உணர்த்துது அப்படின்னா அதுதான் நம்ம தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா அதாவது ஒரு தொடர் மொழியில் ரெண்டு சொற்கள் இருக்கும் அந்த ரெண்டு சொற்கள் மட்டும்தான் இருக்கும் அதுக்கு இடையில வேறு எந்த சொல்லோ இல்லை வந்து உருவோ எதுவுமே இருக்காது அப்படியே டேரக்டாக அது வந்து நம்மளுக்கு பொருள் உணர்த்தும் அப்படி பொருளை உணர்த்துகிற அந்த தொடர் மொழியை தான் நம்ம தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்கிறோம் எடுத்துக்காட்டு பாருங்கள் காற்று வீசியது குயில் கூவியது இதில் பாருங்கள் முதல் தொடரில் காற்று அப்படின்ற எழுவாய் வந்திருக்கு வீசியது அப்படின்ற பயனிலை வந்திருக்கு இதுக்கு இடையில் எந்த ஒரு சொல்லும் எந்த ஒரு உறுப்பும் இல்லை காற்று வீசியது அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லே இல்லாமல் நம்மளுக்கு வந்து பொருளை ஈஸியாக உணர்த்தியிருக்கு அதே மாதிரி இரண்டாவது எடுத்துக்காட்டுலேயும் குயில் கூவியது அப்படின்றதுல எங்கேயும் எந்த சொல்லும் இடையில இல்லாமல் உருவம் இடையில இல்லாமல் வெறும் குயில் கூவியது அது மட்டுமே நம்மளுக்கு டேரெக்டாக மீனிங்கை வந்து தந்துடுச்சு இதுதான் வந்து தொகாநிலை தொடர் சரி இந்த தொகாநிலை தொடர் மொத்தம் எத்தனை வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒன்பது வகைகள் இருக்கு எழுவாய் தொடர் வினைமுற்று தொடர் பெயர் எச்சத்தொடர் வினையற்ற தொடர் வேற்றுமை தொடர் இடைச்சொல் தொடர் உரிச்சொல் தொடர் தொடர் இதுதான் வந்து ஒன்பது வகைகள் இப்போ நம்ம ஒவ்வொரு வகையாக பார்க்கலாங்க தொகாநிலை தொடரோட வகைகள் பார்த்துக்கோங்க எழுவாய் தொடர் விழித்தொடர் பெயரற்ற தொடர் வினையற்ற தொடர் வினைமுற்று தொடர் இடைச்சொல் தொடர் உரிச்சொல் தொடர் வேற்றுமை தொடர் அடுக்குத் தொடர் இவ்வளோதாங்க தொகாநிலை தொடருடைய வகைகள் எழுவாய் தொடர் அப்படின்னா கூட ஒரு பெயரோ இல்லை வினையோ இல்லை வினா அப்படின்றது எல்லாமே பயனிலையாக தொடர்ந்து வந்துச்சுன்னா அதுதான் வந்து எழுவாய் தொடர் பெயர் வினை இல்லைன்னா வினா இது வந்து பயனிலையாக தொடர்ந்து வரும் எழுவாயை தொடர்ந்து இதுதான் எழுவாய் தொடர் இனியன் கவிஞர் அதாவது பெயர் காவிரி பாய்ந்தது இங்கே பாருங்கள் பாய்ந்ததுன்னு சொல்லிட்டு வினை வந்திருக்கு அதே மாதிரி பேருந்து வருமா அப்படின்னு சொல்லிட்டு வினா வந்திருக்கு முதல்ல இனியன் வந்து கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கு காவிரி பாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு வினையை கொண்டு முடிஞ்சிருக்கு அடுத்தது பேருந்து வருமானு சொல்லிட்டு வினாவை கொண்டு முடிஞ்சிருக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே எழுவாய் அதாவது சப்ஜெக்ட் சொல்கிறோம் இல்லைங்களா இனியன் காவிரி பேருந்து இது எல்லாமே எழுவாய் அந்த எழுவாயை தொடர்ந்து பெயர் வினை வினா போன்ற பயனிலைகள் வந்து வந்திருக்கு இடையில எந்த சொல்லும் இல்லை அதே மாதிரி எந்த உருபுமே இல்லை அப்போ இது வந்து தொகாநிலை தொடர்னு கண்டுபிடிச்சிட்டோம் தொகாநிலை தொடர்ல எந்த வகை அப்படின்னா எழுவாயை தொடர்ந்து வந்திருக்கிறதுனால இது வந்து எழுவாய் தொடர் நெக்ஸ்ட் வந்து விழித்தொடர் தொடர் இந்த விழித்தொடர்ன்றது விழியோட வினை வந்து தொடர்ந்து வந்துச்சுன்னா அது வந்து விழித்தொடர் இப்போது நண்பா எழுது அதாவது நண்பா அப்படின்னு சொல்லிட்டு விழிக்கிறோம் இல்லையா அதாவது அங்கே நம்மளுடைய குரல் வந்து மேலோங்குது நண்பா அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா நண்பா எழுது நண்பா அப்படின்றது விழிப்பெயர் எழுது அப்படின்ற பயனிலையை கொண்டு முடிஞ்சிருக்கு சரிங்களா இது வந்து விழித்தொடர் நெக்ஸ்ட்டு வினைமுற்று தொடர் இந்த வினைமுற்று தொடர் அப்படின்றது ஒரு பெயர் வந்து தொடர்வது வினைமுற்று தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க வினைமுற்றோட ஒரு பெயர் தொடர்ந்துச்சுன்னா அதை வந்து வினைமுற்று தொடர்ன்னு சொல்லுவாங்க பாடினால் கண்ணகி இது வந்து வினை வந்து முற்று பெற்றுவிட்டது விட்டது அப்படின்னா பாடி முடிச்சிட்டாங்க சரியா வினை முற்று அது அதுக்கப்புறம் ஒரு பெயர் வந்து தொடர்ந்து வந்துச்சு அப்படின்னா அது வந்து வினைமுற்றுத்தொடர் கண்ணகின்றது ஒரு பெயர் பாடினால் என்னும் வினைமுற்று முதல்ல நின்று ஒரு பெயரை வந்து கொண்டு முடிஞ்சிருக்கு அதனால் இது வினைமுற்று தொடர் அடுத்தது பேரட்ச தொடர் பேரட்ச தொடர்னால் முற்று பெறாத வினை வந்து பெயர் சொல்ல தொடர்ந்து வரும் அதுதான் வந்து பேரட்ச தொடர் முற்று பெறாத வினை சொல்ல தொடர்ந்து வந்தால் அதுதான் வந்து பேரட்ச தொடர் கேட்ட பாடல் இந்த வினை கேட்ட பாடல் அப்படின்னு வருதுங்களா கேட்ட அப்படின்றது முற்று பெறாத வினை அப்போ கேட்ட என்னும் வினை பாடல் என்னும் பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கு அப்போ இது வந்து எச்ச தொடர் நெக்ஸ்ட் எச்ச தொடர் இது வந்து முற்று பெறாத வினை சொல்ல தொடர்ந்து வினை ஆஹ் முடியும் சரிங்களா முற்று பெறாத வினை சொல்ல தொடர்வது எச்ச தொடர்ன்னு சொல்லுவோம் பாடி மகிழ்ந்தனர் பாடி அப்படின்றது வினையச்சம் சரிங்களா எச்ச வினை வந்து மகிழ்ந்தனர் அப்படின்ற வினையை கொண்டு முடிஞ்சிருக்கு அப்போது இது வந்து வினையச்ச தொடர் முற்று பெறாத வினை சொல்ல தொடர்ந்து வரணும் அதுதான் வந்து வினையெச்ச தொடர் இதுவே பெயரெச்ச தொடர்னால் முற்று பெறாத வினை வந்து பெயர் சொல்ல கொண்டு முடியணும் நெக்ஸ்ட்டு வேற்றுமை தொடர் வேற்றுமை தொடர் அப்படின்றது வேற்றுமை உருபுகள் வந்து வெளிப்பட அமையும் தொடர்கள் தான் வேற்றுமை தொகாநிலை தொடர்கள்னு சொல்லுவோம் கட்டுரையை படித்தால் இந்த ஐ அப்படின்ற வேற்றுமை உருவு வந்து வெளிப்படையாகவே வந்து பொருளை வந்து நமக்கு உணர்த்தி இருக்குது அதனால் இது வேற்றுமை தொடர் சரிங்களா வேற்றுமை தொகாநிலை தொடர் அன்பால் கட்டினார் அப்போது ஆள் அப்படின்றது ஒரு வேற்றுமை உருபு மூன்றாம் வேற்றுமையோடைய உருப்பு அது அதனால இது மூன்றாம் வேற்றுமை தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நெக்ஸ்ட்டு அறிஞருக்கு பொன்னாடைக்குன்றது கூன்றது நான்காம் வேற்றுமை உருபு அப்போ இது வந்து நான்காம் வேற்றுமை தொகாநிலை தொடர் நெக்ஸ்ட்டு இடைச்சொல் தொடர் இடைச்சொல் தொடர்னா இடைச்சொல் கூட பெயரோ இல்லை வினையோ தொடர்வது தான் இடைச்சொல் தொடர் இப்போ மற்றொன்று அப்படின்னு எடுத்துக்கோங்களேன் மற்ற கூட்டல் ஒன்று மற்று அப்படின்ற இடைச்சொல்லை அடுத்து ஒன்றுன்னு சொல்லிட்டு ஒரு சொல் நின்று பொருளை வந்து நமக்கு தருது அப்போது இது வந்து இடைச்சொல் தொடர் முதல்ல ஒரு இடைச்சொல் வந்து வந்துடும் அதை தொடர்ந்து வந்து ஏதாவது ஒரு சொல் நின்று பொருள் தரும் அதுதான் வந்து இடைச்சொல் தொடர் அப்போது மற்றொன்று அப்படின்னா மற்ற கூட்டல் ஒன்று மற்றன்றது இடைச்சொல் ஒன்று அப்படின்ற ஒரு சொல்லை கொண்டு முடிஞ்சிருக்கிறதால இது இடைச்சொல் தொடர் நெக்ஸ்ட்டு உரிச்சொல் தொடர் இது வந்து பார்த்திங்கன்னா உரிச்சொல்லோட பெயரோ இல்லை வினையோ வந்து தொடர்வது தான் உரிச்சொல் தொடர் உரிச்சல் கூட பெயரும் வரலாம் இல்லை வினையும் வரலாம் அதுதான் உரிச்சொல் தொடர் எடுத்துக்காட்டு பாருங்கள் சாலை சாலை சிறந்தது அப்படின்னு சொல்கிறோம் சாலை அப்படின்றது ஒரு உரிச்சொல் இது தொடர்ந்து வினைச்சொல்லும் வரலாம் பெயர் வரலாம் இங்கே வந்து வினைச்சொல் வந்திருக்கு அப்போது இது வந்து உரிச்சொல் தொடர் உரிச்சல் தொகாநிலை தொடர் சாலச்சிறந்தது சிறந்ததுதான் என்னது மிகச்சிறந்தது அப்படின்ற பொருளை வந்து நமக்கு தருது அடுத்தது அடுக்கு தொடர் ஒரு சொல் வந்து இரண்டு மூன்று முறை அடுக்கி தொடர்வது அடுக்கு தொடர்னு சொல்லுவோம் இப்போ வருக 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சொல் வந்து உவகையினுடைய காரணமா மீண்டும் 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 அதனால் அதனால இது வந்து அடுக்கு தொடர் இப்போது எழுவாய் எழுவாய் தொடர் அப்படின்னா பெயர் சொல்ல வந்து அதுக்கப்புறமேட்டு வந்து ஒரு பெயரையோ இல்லை வந்து ஒரு வினையையோ இல்லை ஒரு வினாவையோ கொண்டு முடியும் விழித்தொடர்னால் இப்போ நம்ம விழித்து சொல்கிறோம் இல்லைங்களா அதுக்கப்புறம் வந்து ஒரு வினையோ இல்லை பெயரையோ கொண்டு முடியும் அடுத்தது பெயரச்ச தொடர் தொடர்னால் வந்து பெயரை தொடர்ந்து முற்று பெறாத பெயரட்சத்தை வந்து தொடர்ந்து ஒரு பெயரை கொண்டு முடியணும் வினையச்ச தொடர்னால் முற்று பெறாத வினை வந்து வினைச்சொல்லை கொண்டு முடியணும் அதே மாதிரி இடைச்சொல் தொடர் இடைச்சொல் வந்து வேற ஒரு சொல் கூட சேர்ந்து வந்து மீனிங் தரணும் வினைமுற்று அப்படின்னா முடிஞ்சு போன வினை கூட நம்மளுக்கு ஒரு பேரோ இல்லை வந்து வினையோ வரலாம் அதேமாதிரி அடுக்கு தொடர்னால் ஒரு வார்த்தைகள் வந்து ரிப்பீட் ஆகியே வருது இல்லைங்களா அதுதான் வந்து தொடர் உரிச்சொல் தொடர்னால் உரிச்சொல்லுக்கு அப்புறமா வந்துட்டு ஏதாவது ஒரு சொல்லை கொண்டு முடியணும் அது மீனிங் தரணும் அது வந்து உரிச்சொல் தொடர் வேற்றுமை தொடர்னால் வேற்றுமை உறுப்பு வந்து வெளிப்படையாக வந்து பொருளை உணர்த்தும் சரி இங்கே பாருங்கள் இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட வினையச்சங்கள் சேர்ந்து ஒரு பெயரை கொண்டு முடிகிற கூட்டுநிலை பெயரச்சங்களை இந்த காலத்தில் பெருமளவில் நம்ம பயன்படுத்திட்டு வரோம் இப்போ பாருங்கள் வேண்டிய கூடிய தக்க வல்ல முதலான பேரச்சங்களை செய்ய அப்படின்ற வாய்ப்பாட்டு வினையச்சத்தோட சேர்ப்பதன் மூலமாக கூட்டுநிலை பெயரச்சங்கள் வந்து உருவாகின்றன கூட்டுநிலை பெயரச்சங்கள் நம்ம இப்போ வந்து அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இந்த கூட்டுநிலை பெயரச்சங்கள் எப்படி உருவாகுது அப்படின்னா வேண்டிய கூடிய தக்க வல்ல முதலான பெயரச்சங்களை வந்து செய்ய அப்படின்ற வாய்ப்பாட்டு வினையச்சத்தோட சேர்க்கிறது மூலமாக கூட்டுநிலை பெயரச்சங்கள் வந்து உருவாகுது